வகை சூடவா அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய பாடம் தாவரவியல் இந்த தாவரவியல் பாடத்தில் உயிர் உலகம் த லிவிங் வேர்ல்டு ஒரு ஃபஸ்ட் லெசன் இந்த பாடத்திலிருந்து நீட் தேர்விற்காக முழுமையாக பார்க்க போகிறோம் த ல்டு உயிரி உலகம் இந்த பாடத்தில் த பாஸ்ட் நீட் பேப்பர்ஸ் அதில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத முதல்ல பார்த்துக்கொள்வோம் நீட் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது அது சப்டாவிக் பைனாமியல் நாமன் குளைச்சர் இருசல் பெயரிடுதல் முறை என்ற இந்த துணை பிரிவில் கேட்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த பாடத்தில் இருந்து கேள்விகள் வரவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு ஃபேஸ் ஒன்றில் ஒரு கேள்வி அதுவும் பைனாமியல் நாமன் குளைச்சர் இருசல் பெயரிடுதல் முறை என்ற இந்த சப்டாபிக்கில் தான் கேட்டிருக்கிறாங்க இதே ரெண்டாயிரத்தி பதினாறு ஃபேஸ் டூவில் கூட ஒரு கேஸ்டின் வந்திருக்கு அதுவும் பைனாமியல் நாமன் குளைச்சர் இதே சப்டாப்பிக்கில் தான் கேட்டிருக்கிறாங்க இன்று நம்மளுடைய ப்ரொடிக்ஷனாக நம்ம சொல்லணும்னா டெக்ஸானமிக்கல் எய்டு துணைப்பா வகைப்பாட்டியல் கருவிகள் அப்படின்ற இந்த இருந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த ப இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பைனாமியல் நாமன் பிளேச்சர் என்ற துணை டாபிக் வந்து மிக மிக முக்கியமானது என தெரிந்து கொள்ளப்படுகிறது இப்போ நேரடியாக டாபிக் உள்ளே போயிடலாம் த லிவிங் வேர்ல்டு உயிரி உலகம் இந்த படத்தை பொறுத்தளவு ரெண்டு பகுதியாக பிரிக்கிறோம் வாட் இஸ் லைஃப் உயிரி என்பது யாது அடுத்த டாபிக் டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் உயிரி பல் வகைமை அப்படின்றது வாட் இஸ் லைஃப் உயிரி என்பது யாது இந்த பகுதி இந்த பாடத்திலிருந்து கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் கண்டென்ட்டை உள்ளடக்கியது அடுத்த டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் உயிரி பல்வகைமை என்பது அறுபது சதவீத கண்டென்ட்டை இந்த பாடத்தில் உள்ளடக்கியது அந்த டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் உயிரி வகைமைன்றது இந்த டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் உயிரி பல்வகைமை அப்படின்றத நம்ம மேலும் மூணு சப்டாபிக்காக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து டேக்ஸானமி அதான் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிம்போ வகைப்பாட்டியல் தமிழில் சொல்கிறது இது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இதில் இருக்குது அடுத்து டேக்ஸானமிக்கல் எய்டு வகைப்பாட்டு துணை கருவிகள் அப்படின்றோம் இது ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் இருக்குது அடுத்து டேக்ஸானமிக் கேட்டகரிஸ் அப்படின்றது வகைப்பாட்டியலின் படிநிலைகள்ன்றது இது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஸோ இந்த மூணு டாபிக் சேர்ந்து சிக்ஸ்டி பர்சன்ட் உள்ளடக்கியது தான் த டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்றது ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பார்ட்டில் முதல் பார்ட்டில் எது பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் லைஃப் உயிரி என்பது யாது அப்படின்றத பார்க்குறோம் வாட் இஸ் லைஃப் உயிரி என்பது யாது இப்போ நீங்கள் உள்ள போர்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல டெஃபனிஷன் கொடுக்கணும் வாட் இஸ் லைஃப் உயிரி என்பது யாது என்பதற்கான வரையறை கொடுக்கப்பட வேண்டும் த லைஃப் இஸ் எ யூனிக் காம்ப்ளக்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் மாலிகோல் உயிர் என்பது சிக்கலான மூலக்கூறுகளின் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் that molecule express through chemical reactions அப்படின்றோம் அந்த மூலக்கூறுகள் வேதி வினைகள் மூலமாக சில பண்புகளை வெளிப்படுத்துகிறது சொல்லலாம் என்னென்ன பண்புகளை அது வெளிப்படுத்துகிறதுன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து குரோத் வளர்ச்சி அடுத்து டிவலப்மெண்ட் உருவாக்கம் ரெஸ்பான்சிவ்னஸ் பதில் விளைவு அடாப்டேஷன் தகவமைவு ரீப்ரடக்ஷன் இனப்பெருக்கம் இந்த மாதிரியான ப்ராசஸை அது எக்ஸ்பிரஸ் பண்ணும் ஒரு பொருள் அப்போ பண்ணும் பொழுது தான் ஓ இது லிவிங் உயிருள்ளது உள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒருவேளை இந்த மாதிரியான ப்ராசஸை அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலை அப்படின்னா ஓ அது நான் லிவிங் உயிர் உள்ளதுன்னு சொல்ல முடியாது ஸோ டெஃபனிஷனை பொறுத்தளவு லைஃப் அப்படின்றது காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் மாலிகூல் தட் எக்ஸ்பிரஸ் த்ரூ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறோம் வேதி வினைகள் மூலமாக வெளிப்படுத்துகிறது அந்த கெமிக்கல் எக்ஸ்பிரஷன் அந்த எக்ஸ்பிரஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தட் இஸ் growth, development, responsiveness, adaptation, reproduction. இந்த மாதிரியான ப்ராசஸை வெளிப்படுத்தினா தான் அது லிவிங் அப்படின் ஓகே இப்போ அடுத்து பார்க்கக்கூடியது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் உயிரினங்களினுடைய பண்புகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு properties, மொத்தம் அஞ்சு properties இங்கே கொடுக்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் ஓ இது லிவிங் இது நான் லிவிங் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுறோம் நம்ம ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரோத் வளர்ச்சி அப்படின்றோம் ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிஸ் ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் மூன்றாவது ப்ராப்பர்ட்டிஸ் மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றம் நான்காவது ப்ராப்பர்ட்டி செல்லுலார் ஆர்கனைசேஷன் செல் கட்டமைப்பு அடுத்து கான்சியஸ்னஸ் உணர்திறன் இதுதான் லிவிங் ஆர்கானிசம் உயிரினங்களுடைய பண்புகள் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி க்ரோத் வளர்ச்சி அப்படின்றது முதல்ல வளர்ச்சின்னா என்ன வாட் இஸ் க்ரோத் அதற்கான டெஃபனிஷன் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோன்னா இட் இஸ் இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்டு நம்பர் ஆஃப் செல்ஸ் செல்லின் எண்ணிக்கையும் நிறையும் அதிகரித்தல் அதுதான் குரோத் அதுதான் வளர்ச்சி அப்படின்றது ஸோ டெஃபனிஷன் இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் நம்பர் ஆஃப் செல்ஸ் அதைத்தான் குரோத்துன்னு சொல்கிறோம் இந்த குரோத் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியா நடக்குதா அப்படின்னா எஸ் பார்த்திங்கன்னா இன் லிவிங் ஆர்கானிசம் உயிரினங்களில் குரோத் நடக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ நான் லிவிங்ல குரோத் நடக்காதா அப்படின்னா எஸ் அங்கேயும் நடக்குது ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது லிவிங் ஆர்கானிசத்தில் நடக்கிற குரோத் வளர்ச்சி வேற நான் லிவிங் ஆப்ஜெக்டில் உயிரற்ற பொருள்களில் நடக்கக்கூடிய குரோத் வளர்ச்சி வேற ரெண்டுக்குள்ள டிஃபரென்ஸை தெரிஞ்சுக்கணும் இன் லிவிங் ஆர்கானிசம் உயிரினங்களில் எடுத்துட்டோன்னா இந்த குரோத் எப்படி நடக்குதுன்னா ஜஸ்ட் பை செல் டிவிஷன் செல் பகுப்பின் மூலமாக நடைபெறுகிறது தட் இஸ் த செல் டிவிஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் சைடு த பாடி உடலுக்குள்ள செல் பகுப்பு நடைபெறுவதனால அங்கே வளர்ச்சி நடக்குது ஸோ இந்த மாதிரியான குரோத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இன்ட்ரென்சிக் குரோத் அப்படின்னு சொல்கிறோம் அக வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறது அதே நேரத்தில் நான் object ல growth நடக்குது எப்படினா? By accumulation of material on the surface, மேல் புறத்தில் பொருள்கள் குவிவதால் அங்க வளர்ச்சி நடக்கிறது இந்த மாதிரியான குரோத்தை நம்ம extrinsic growth அப்படின்னு சொல்கிறோம் புற வளர்ச்சி ஒரு சாதாரண மணல் மேடு இருக்கும் அதில் மேலும் 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 மணல் துகள்கள் படிய படிய அதனுடைய ஹைட்டு கூட்டிகிட்டே இருக்குது ஸோ தட் இஸ் த குரோத் அதே மாதிரி ஐஸ் பேரிக்ஸ் பனி பாறைகள்லாம் பார்க்கும் பொழுது அதனுடைய வளர்ச்சி கூட்டிகிட்டே இருக்கும் மேலே மேலே படிவு ஏற்படுறதுனால ஸோ அந்த மாதிரியான குரோத் எல்லாம் எக்ஸ்ட்ரீன்சிக் குரோத் புற வளர்ச்சின்னு சொல்கிறது இது நான் லிவிங் ஆப்ஜெக்டில் நடக்கக்கூடியது அப்போ இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டுட்டு வரணும் அதாவது குரோத் இஸ் நாட் எ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அதாவது உயிரினங்களை வரையறுக்கும் பண்பு அல்ல அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த குரோத் நான் லிவிங் ஆப்ஜெக்ட்லேயும் இருக்குது அப்போ குரோத் அப்படின்ற கேரக்டரை வச்சுட்டு இது லிவிங் நான் லிவிங் அப்படின்னு நம்ம பிரிக்க முடியாது ஏன்னா லிவிங் ஆர்கானிசத்தில் குரோத் நடக்குது நான் லிவிங் பட் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இங்கேயும் க்ரோத் அங்கேயும் க்ரோத் இருக்குது ஸோ க்ரோத் அப்படின்ற விஷயத்தை மட்டும் வச்சுட்டு அதை லிவிங் நான் லிவிங்னு டெஃபினிட்டாக சொல்லக்கூடாது ஸோ அதனால் க்ரோத் இஸ் நாட் ஏ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இது கொஸ்டின்ஸ் நம்ம அடுத்து பார்க்குறோம் அந்த கொஸ்டின்ஸ்லேயும் வரும் இப்போ என்னென்னா எப்படி கொஸ்டின் வரேன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேரக்டர் இஸ் நாட் ஏ டிஃபைனிங் ப்ராபர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்னானிசம்னு கேட்பாங்க அப்போ எந்த ப்ராப்பர்ட்டி நாட் எ டிஃபை டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா க்ரோத் இஸ் நாட் ஏ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படி

செட்டன் லாஸ்ட் செல்ஸ் இழந்து போன செல்களை புதுப்பிப்பதற்காக செல் செல்பகுப்பு நடைபெறலாம் பட் இட் இஸ் நாட் எ குரோத் அது வளர்ச்சி என்பது அல்ல இந்த இருந்து இதற்கு தேவையான கொஸ்டின்ஸ் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கிறேன் இதை பார்த்தா அந்த டாப்பிக்கை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் யூனிக் ஃபியூச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் கீழ்காண்பில் எது உயிரினங்களுக்கான பண்பு ஆகும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுத்துருக்கு குரோத் அண்ட் ரீப்ரடக்ஷன் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கம் இது லிவிங் ஆர்கானிசத்துக்கான பண்பு தான் அடுத்து பி சாய்ஸ் ரீப்ரடக்ஷன் அண்ட் எபிலிட்டி டு சென்ஸ் என்வராயன்மெண்ட் இனப்பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழலை உணரும் திறன் தென் மெட்டபாலிசம் அண்ட் செல்லுலார் ஆர்கனைசேஷன் வளர்சதை மாற்றம் மற்றும் செல் கட்டமைப்பு இந்த மூணு பாயிண்ட்டுமே வந்து அந்த லிவிங் ஆர்கானிசத்தினுடைய ஃபியூச்சர் தான் பட் அதனால் ஆன்சர் வந்து ஆல் தி அபோ டி தென் அடுத்த கொஸ்டின் குரோத் அக்க டேஸ் இன் பிளான்ஸ் அண்ட் டேஸ் இன் அனிமல் வளர்ச்சி தாவரங்களில் எப்படி நடக்குது விலங்குகளில் எப்படி நடக்குதுன்றது தான் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா குரோத் அக்க கண்டினியூவஸ்லி இன் பிளான்ஸ் அதே நேரத்தில் அனிமலில் ஓன்லி அப் டு சர்டன் ஏஜ் இது கரெக்ட் இந்த ஆப்ஷன் கரெக்டு அடுத்த ரெண்டாவது சாய்ஸ் கரெக்டானாலும் அடுத்த சாய்ஸ் சரியாக இல்லையா அதில் என்ன தவறுன்றதை நம்ம பார்க்கணும் ரெண்டாவது சாய்ஸ் பாருங்கள் ஒன்லி அப் டு சர்டைன் ஏஜ் இன் பிளான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு தவறு ஏன்னா அங்கே த்ரவுட் தயர் லைஃப் ஸ்பேன் அப்படின்னு வந்திருக்கணும் ஸோ அதனால் அந்த சாய்ஸ் தவறு அதுலேயே பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸ்லி இன் அனிமல்னு இருக்குது அது அனிமலை பொறுத்தளவு செட்டைன் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்கணும் ஸோ பி சாய்ஸ் வந்து தவறுன்னு சொல்கிறேன் இதனால தான் தவறுன்னு சொல்கிறோம் சி சாய்ஸ் எடுத்துட்டிங்கன்னா குரோத் அக்கார் கண்டினியூவஸ்லி இன் பிளான்ட் அண்ட் நெவர் இன் அனிமல் அப்படின்னு கொடுத்துருக்குறேன் குரோத் அக்கார் continuously இன் plant அப்படின்றது கரெக்ட் தான் பட் நெவர் இன் அனிமல்ஸ் அனிமல்ஸ் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றது தவறு இல்லையா அதனால சி சாய்ஸ் தவறு அடுத்து டி சாய்ஸ் எடுத்துட்டோம்னா growth occur once in plant and twice in animal அப்படின்னு கொடுத்துருக்குற இந்த சாய்ஸ் டோட்டலாகவே தவறு தாவரங்களில் ஒரு முறையும் விலங்குகளில் இரண்டு முறையும் நடக்குதுன்னு கொடுத்துருக்குறேன் ஸோ அப்போ கொடுத்துருக்கூடிய சாய்ஸில் ஃபஸ்ட் சாய்ஸ் மட்டும்தான் இதில் கரெக்ட் ஸோ ஆன்சர் வந்து ஏ அடுத்து பாருங்கள் அடுத்த கொஸ்டின் இதே இப்போ நடத்தின இந்த குரோத் டாப்பிக்கை வச்சு தான் இந்த கொஸ்டீனும் என்ன கொடுத்துருக்கோன்னா நான் லிவிங் ஆப்ஜெக்ட் உயிரற்ற பொருட்கள் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பொருட்கள் சம்மந்தமாக மூணு பாயிண்ட் கீழே கொடுத்துருக்குறேன் நம்பர் ஒன் குரோஸ் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் பை கலெக்டிங் சப்ஸ்டன்ஸ் ஆன இட் மேற்புறத்தில் பொருட்கள் படிவதால் வளர்கிறது அப்படின்னு கொடுத்துருக்குறேன் ரெண்டாவது சாய்ஸ் பாருங்க ரெண்டாவது பாயிண்ட் குரோஸ் ஃப்ரம் இன்டெர்னல் சர்ஃபேஸ் லைக் லிவிங் உயிரினங்களைப் போல உயிரற்றவைகளும் உள்புறத்திலிருந்து வளர்கிறதுன்னு கொடுத்துருக்கு மூன்றாவது டு நாட் க்ரோ அட் ஆல் வளர்ச்சி அடைவதே இல்லைன்னு கொடுத்துருக்கு இந்த மூணு பாயிண்டில் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா க்ரோ ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் பை கலெக்டிங் சப்ஸ்டன்ஸ் ஆன் இட் இது கரெக்ட் ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்துகிட்டோன்னா க்ரோஸ் ஃப்ரம் இன்டர்னல் சர்ஃபேஸ் லைக் லிவிங் அப்படின்றா தவறு ஏன்னா உள்புறத்திலிருந்து அவை வளர்வதில்லை அடுத்து மூன்றாவது டு நாட் க்ரோ அட் ஆல் வளர்ச்சியே அடைவதில்லைன்னு கொடுத்துருக்கோம் நோ நான் லிவிங் ஆப்ஜெக்ட்டு கூட குரோ வளர்கிறது அப்படின்னு தான் கொடுத்துருக்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும்தான் கரெக்டானது அப்போ இங்கே இருக்கக்கூடிய எந்த சாய்ஸை எடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் சாய்ஸ் இங்கே கரெக்ட் அடுத்து வீச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் ஒன்லி லிவிங் ஆர்கானிசம் குரோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் உயிரினங்கள் மட்டும் தான் வளர்கிறது அதுவே தவறு முதல்ல ஏன்னா நான் லிவிங் ஆப்ஜெக்டும் வளரும்னு சொல்லியிருக்கிறோம் அதனால் ஃபர்ஸ்ட்டு சாய்ஸு தவறு ரெண்டாவது சாய்ஸ் எடுத்திங்கன்னா பிளான்ஸ் க்ரோ ஒன்லி டு சர்டன் ஏஜ் தாவரங்கள் குறிப்பிட்ட வயது வரை மட்டுமே வளர்கிறதுன்றோம் தவறு ஏன்னா பிளான் க்ரோ கண்டினியூவஸ்லி த்ரவுட் த லைஃப் அப்படின்னு இப்போ தான் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துட்டு வந்தோம் ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு அடுத்தது த குரோத் இன் லிவிங் ஆர்கானிசம் இஸ் ஃப்ரம் இன்சைடு அப்படின்றோம் உயிரினங்களில் வளர்ச்சி அகம் சார்ந்தது அதான் இன்ட்ரென்சிக் க்ரோத் அப்படின்னு ஏற்கனவே படித்ததுனால சொல்கிறோம் சி சாய்ஸ் கரெக்ட்டு டீன்றது ஆல் தி அபோன் கூட எல்லாமே கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க அதனால அது தவறு ஸோ சி சாய்ஸ் மட்டும் இங்கே கரெக்ட் அடுத்தது growth in living organism occurs by உயிரினங்களில் வளர்ச்சி இதனால் நடைபெறுகிறது அப்படின்றது எதனால் நடைபெறுதுன்னா நாலு சாய்ஸ் கொடுத்துருக்கு அதில் எந்த சாய்ஸ்னால் அது வளர்கிறதுன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் செல்ஸ் செல் பகுப்பு அப்படின்றோம் எஸ் செல் பகுப்பினால தான் அங்கே லிவிங் ஆர்கானிசம் வளர்கிறது கரெக்ட் அடுத்து இன்க்ரீஸ் இன் பயோமாஸ் அப்படின்னு சொல்கிறோம் உயிரினங்கள் நிறை அதிகரிக்கிறதுனால வளர்கிறது கரெக்ட் அதுவும் கரெக்டு அடுத்த மெட்டீரியல் பை எக்ஸ்டர்னல் ஏஜென்சி புறக்காரணிகளால் பொருட்கள் குவிதலால் வளர்கிறதுன்னு சொல்கிறோம் தவறு அப்போ எந்தெந்த சாய்ஸ் கரெக்ட்னா ஏ அண்ட் பி அதனால தான் டியில் வந்து போத் ஏ அண்ட் ஆப்ஷன் சாய்ஸை நம்ம அடுத்த கொஸ்டின் are டூ பாயிண்ட்ஸ் ஆர் twin characteristics of growth வளர்ச்சியின் இரட்டை பண்புகள் எவை அப்படின்றது குரோத்துக்கு ரெண்டு மாத ரெண்டு பண்புகள் இருக்குது அதான் ட்வீன் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஒன்று இன்க்ரீஸ் இன் மாஸ் நிறை அதிகரிப்பு அடுத்து டிஃபரன்சியேஷன் வேறுபாடு அடைதல் மூணாவது சாய்ஸ் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் உயிரின எண்ணிக்கை அதிகரித்தல் நான்காவது ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமிலா புற தூண்டல்களுக்கான பதில் விளைவை அளித்தல் இந்த நாலு ஆப்ஷனில் எது ட்வின் கேரக்டர் ஆஃப் க்ரோத் அப்படின்றத பார்க்கணும் நாம் இதில் பார்த்தீங்கன்னா போத் ஒன் அண்டு த்ரீ இது ரெண்டு மட்டும்தான் ட்வின் கேரக்டர் அதாவது இன்க்ரீஸ் இன் மாஸ் அப்படின்றதும் இன்க்ரீஸ் இன் மாஸ் என்னோடய இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் இதுதான் க்ரோத்தினுடைய ட்வின் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதில் ரெண்டாவது சைஸ் எடுத்தோம்னா டிஃபரன்சியேஷன் வேறுபாடு அடைதல்னு கொடுத்துருக்கோம் இது குரோத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை வேறுபாடு அடைதல்ன்றது த சேஞ்ச் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இன்ட்டு பர்மனண்ட் டிஷ்யூ ஒரு ஆக்கு திசு நிலைத்த திசுவாக மாற்றம் தான் நம்ம வேறுபாடு அடைதல் அநாட்டமேல படிப்போம் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமிலை அப்படின்னு சொல்கிறது இது வந்து கான்சியஸ்னஸ் உணர்வு அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசத்தினுடைய ஒரு பண்பு ஸோ அதனால் இந்த ஒன்னும் அதாவது செகண்ட் அண்ட் ஃபோர்த் இந்த ஆப்ஷன் இதுக்கு கிடையாது ஸோ ஒன் அண்ட் த்ரீ மட்டும்தான் இதற்கான ஆப்ஷன் அடுத்து விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் க்ரோத் இஸ் இன் கரெக்ட் இந்த மாதிரியான கொஸ்டின் வரும்பொழுது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்களா இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்கன்றா அப்படின்றத ரொம்ப கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா நம்ம வேகம் மைண்டில் வந்து கர கரெக்ட் அப்படின்றதே இருக்கும் ஸோ இங்கே இன்கரெக்ட்னு கேட்டிருக்கனால அதற்கேற்ற ஸ்டேட்மெண்ட்டை இங்கே எடுக்க வேண்டியது இருக்கும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாருங்க இன் பிளான் க்ரோத் பைஸ் பை செல்விஷன் இன் ஒன்லி அப் டு சர்டைன் ஸ்டேஜ் அப்படின்ற இன் பிளான்ட் தாவரங்களில் சில குறிப்பிட்ட வயது வரை மட்டும்தான் வளர்ச்சி நடக்கும்னு கொடுத்துருக்கு தவறு ஏன்னா த்ரௌட் தேர் லைஃப் அப்படின்னு சொல்றது ஸோ அதனால் ஏ ஸ்டேட்மெண்ட் தவறு அடுத்து பிசிடி மூணுமே கரெக்டு ஏன்னா நாலேஜ் சாய்ஸ் தான் கொடுத்துருக்கு அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே தவறு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் பட் பி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தேர்டு கரெக்டு ஃபோர்த்து கரெக்டு ஸோ இதற்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் அடுத்தது நாம் அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசத்தில் ரெண்டாவது ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் அப்படின்றோம் இப்போ வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம்னா என்னன்றத முதல்ல டெஃபனிஷன் கொடுத்துடணும் த ப்ரொடக்ஷன் சிமிலர் டு தோஸ் ஆஃப் பேரண்ட் பெற்றோர்களை ஒத்த சந்ததிகளை உருவாக்குறது அதுதான் ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் இது எப்படி நடக்கலாம் ஆர்கானிசத்தில் உயிரினங்களில் தி ஆர்கானிசத்தில் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் மேபி டேக்ஸ் பிளேஸ் பை ஏ அண்ட் செக்ஸ்வலி பாலிலா முறையிலையோ பால் இனப்பெருக்க முறையிலையோ அங்கே நடக்கலாம் இங்கே அந்த எப்படி எந்தெந்த ஆர்கானிசத்தில் ஆர்கானிசத்தில் ஆர்கானிசில்லார் ஆர்கானிசம் ஒரு செல் உயிரிகளில் எப்படி இந்த இனப்பெருக்கம் நடைபெறுகிறது இன் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் பல செல் உயிரினங்கள்ல எப்படி இந்த இனப்பெருக்கம் ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்றதை பார்க்கணும் இன் யூனிசெலுலார் ஆர்கானிசம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்கே growth அண்ட் reproduction ஆர் சேம் வளர்ச்சியும் சரி இனப்பெருக்கமும் சரி ஒரே மாதிரி தான் அதனால் இதை என்னென்னு சொல்லுவோம்னா இன்க்ளூசிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம் உள்ளடக்கியது உள்ளடக்கிய வினைகள் அப்படின்னு சொல்கிறது ரெண்டு ஒன்று தான் அங்கே எப்படின்னா தேர் குரோத் இந்த இன் யூனிசல் ஆர்கா ஆர்கானிசத்தில் ஒருசல் உயிரினங்களில் போத் க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை செல் டிவிஷன் செல் பகுப்பின் மூலமாக தான் அங்கே நடக்குது ஏன்னா இன் which தேர் பாப்புலேஷன் ஆல்சோ இன்க்ரீஸ் பாப்புலேஷன் சைஸ் இன்க்ரீஸ் ஸோ அதனால் இங்கே குரோத்தும் ஒன்று தான் ரீப்ரொடக்ஷனும் தான் ஸோ இட் இஸ் ஏ இன்க்ளூசிவ் ப்ராசஸ் அப்படி ஆனால் என் மல்டிசுலார் ஆர்கானிசத்தில் இது வேறு மாதிரியாக இருக்கும் ஏன்னா அங்கே குரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் எப்படின்னா குரோத் எப்படி நடக்கும் அங்கே இட் இஸ் இன்க்ரீஸ் இன் சைஸ் பை இன்க்ரீஸிங் மாஸ் அண்ட் நம்பர் ஆஃப் செல்ஸ் அதாவது செல்லின் எண்ணிக்கையும் நிறையும் அதிகரிக்கிறதுனால அவற்றின் அளவு அதிகரிக்கிறது குரோத் இது growth multicellular ஆனா reproduction இதை multicellular organismத்தல வேறு எப்படி நான் production progeny similar to those of parent பெற்றோர்களை போல சந்ததிகளை உருவாக்கிறது அது இனப்பெருக்கு so growth வேற, reproduction வேறு எங்க இன் multicellular organism அதனால இந்த process multicellular organismத்தல எப்படி சொல்லுவான்னா exclusive process அப்படினு சொல்லுவா பிரத்தியேகமான வினை அப்படினு சொல்லுவா ஆனா unicellular organismத்தல இதை inclusive process உள்ளடைக்கியது அப்படினு சொல்லுவா ஓகே இப்போ இந்த ரீப்ரொடக்ஷனில் இன்னொரு கான்ட்ரவர்சி இருக்குது எப்படின்னா மெனி ஆர்கானிசம் டு நாட் ரீப்ரடியூஸ் பல உயிரினங்கள் இனப்பெருக்கம் செய்வது இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் மேல் கோவேறு கழுதை த ஒர்க்கர் பீஸ் வேலைக்கார தேனி இன்ஃபர்டைல் ஹியூமன் கப்புல்ஸ் குழந்தை பெற இயலாத தம்பதியர்கள் இவங்கள்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது அதுக்காக நான் லிவிங் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க லிவிங் ஆர்கானிசம் தான் அதனால தான் ரீப்ரொடக்ஷன் இஸ் நாட் எ பெர்ஃபெக்ட் டிஃபைனிங் கேரக்டர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அதாவது உயிரினங்களை வரைவர வரைய வரையறுப்பதற்கான பண்பு அல்ல அப்படின்னு பட் இட் இஸ் எ கேரக்டர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது நான் லிவிங்கில் இருக்காது பட் லிவிங்கில் இருக்கும் ஆனால் லிவிங்கில் எல்லா லிவிங்லையும் இருக்கும்னு சொல்ல முடியாது ஸோ இட் இஸ் நாட் எ டிஃபைனிங் கேரக்டர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ன்றதை சொல்லணும் நாம் ஓகே அப்போ குரோத்தை கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இட்ஸ் நாட் a பெர்ஃபெக்ட் டிஃபைனிங் character ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொன்னோம் அதற்கு காரணம் குரோத் அப்படின்றது லிவிங்லையும் நடக்குதோ நான் லிவிங்லேயும் நடக்கும் அப்படின்றதுனால தான் அதை நாட் a perfect லிவிங் கேரக்டர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்னு சொன்னோம் இங்கே ரீப்ரொடக்ஷனை கூட இட்ஸ் நாட் எ பர்ஃபெக்ட் டிஃபைனிங் கேரக்டர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்னு சொல்கிறதுக்கு லிவிங் ஆர்கானிசத்துலேயே சில லிவிங் ஆர்கானிசம் கே நாட் ரீப்ரொடியூஸ் பட் எ இருந்தாலும் அது லிவிங் ஆர்கானிசம் தான் ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன்ற கேரக்டரை வச்சுட்டு இதை லிவிங் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணலைன்னா அது நாட் லிவிங் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வர முடியாதுன்றதுனால ரீப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஏ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் சொல்கிறோம் ஓகே இதுதான் கண்டென்ட் இப்போ இந்த கண்டென்ட்டுக்குள்ள இருந்து கொஸ்டின் தட் இஸ் செக் யுவர் நாலேஜ் இன் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் இது ஸ்டேட்மெண்ட் இன் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் வித் ரெஸ்பெக்ட் டு க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கம் இது ரெண்டை பொறுத்து வீச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி ட்ரூ எது சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கணும் அதாவது யூனிசெலுலார் ஆர்கானிசத்தில் எதை பொறுத்து குரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற கான்செப்டை பொறுத்து கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த த்ரீ ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் குரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆர் இன்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதை வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கம் இரண்டும் உள்ளடக்கியது எஸ் யூனிசெலுலார் ஆர்கானிசத்தில் இது கரெக்ட் மல்டிசெலுலார் ஆர்கானிசத்தில் தான் குரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன்ன்றது எக்ஸ்க்ளூசிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும் இங்கே கரெக்டு தான் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இப்போ இரண்டாவது சரியா அப்படின்னு பார்க்கணும் யூனிசெலுலார் ஆர்கானிசம் குரோ பை செல் டிவிஷன் செல் பகுப்பின் மூலமாக அவை வளர்கிறது அப்படின்றோம் எஸ் அதுவும் கரெக்ட் அடுத்து மூன்றாவது போத் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் குரோத் ரீப்ரொடக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் பிரத்யேகமானதுன்னு கொடுக்குறோம் ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு அப்போ எதது கரெக்டு ஒன் அண்ட் டூ கரெக்ட் அப்போ ஒன் அண்ட் டூ கரெக்ட்னா எந்த ஆப்ஷன் இதில் வரும் அப்படின்னா தட் இஸ் சி ஆப்ஷன் கரெக்ட் ஓகே அடுத்தது செக் யுவர் நாலேஜ் தான் இதே முன்னாடி நடத்தின அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் எந்த கொஸ்டின் இருக்கு இன் மெஜாரிட்டி ஆஃப் ஹையர் அனிமல் அண்ட் பிளான்ஸ் பல உயர்நிலை தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் டேஸ் அண்ட் டேஸ் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஏவெண்ட் அப்படின்னு கேட்குறோம் எது எது பிரத்யேகமான செயல்களாகும் எங்கள் இன் ஹையர் அனிமல் அண்ட் பிளான்ஸ் நாட் இன் யூனிசெலுலார் ஆர்கானிசம் செல் உயிர்களில் கேட்கல விலங்குகளிலையும் பிளான்ஸ் தாவரங்களே தட் இஸ் மல்டி செலுலார் ஆர்கானிசத்தில் கேட்குறோம் எது எது எக்ஸ்க்ளூசிவ் ப்ராசஸ் அப்படின்றது ஃபஸ்ட் சாய்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் குரோத் நியூட்ரிஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறேன் தவறு அது ஏன்னா குரோத் கரெக்டு தான் ஆனால் நியூட்ரிஷன் அப்படின்றது தவறு அது உணவூட்டம்ன்றது தவறு அடுத்து ரெண்டாவது சாய்ஸ் என்ன கொடுத்துருக்கேன் நியூட்ரிஷன் கான்சியஸ்னஸ் அப்படின்னு உணவூட்டம் மற்றும் உணர்தல் அப்படின்னு கொடுத்துருக்காரு அதுவும் தவறு அடுத்து க்ரோத் அண்ட் ரீப்ரடக்ஷன் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கம் இது ரெண்டு தான் ஹையர் பிளான்ஸில் தட் இஸ் மல்டிசலுலார் ஆர்கானிசத்தில் அதாவது ரெண்டுமே எக்ஸ்க்ளூசிவ் ப்ராசஸ்ஸு அதாவது புறம் சார்ந்தது பிரத்யேகமான வினை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஆன்சர் வந்து சி தென் இன் மல்டிசலுலார் ஆர்கானிசம் பழசல் உயிரிகளில் டேஸ் ரெஃபர்ஸ் டு த possessing ஆஃப் more or less similar to those of parent. பழசல் உயிரிகளில் டேஸ் என்பது ஏரத்தால பெற்றோர்களை ஒத்த சந்ததிகளை உருவாக்கும் செயல் similar to those of parent.

இன் யூனிசல் ஆர்கானிசம் முன்னாடி கேட்ட கொஸ்டின் மல்டிசெல்லார் ஆர்கானிசம் சொல்லிருக்கணும் இப்போ யூனிசல்லார் ஆர்கானிசம் இன் யூனிசெல்லார் ஆர்கானிசம் டேஸ் ரெஃபர்ஸ் டு ப்ரொடக்ஷன் பேரண்ட் பெற்றோர்களை ஒத்த சந்ததிகளை உருவாக்கம் செய்யலது இது என்ன ஒரே ஒரு வித்தியாசம் முன்னாடி கேள்விக்கும் எந்த கேள்விக்கும் முன்னாடி கேள்வியில் மல்டிசல்வார் ஆர்கானிசம் இங்கே யூனிசல்வார் ஆர்கானிசம் கொடுத்துருக்கிறான் இங்கே யூனிசெல்லார் ஆர்கானிசம்ன்றதுனால க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ரெண்டு ப்ராசஸுமே ஒன்று தான் தட் இஸ் இன்க்ளூசிவ் ப்ராசஸ் ஸோ ஆன்சர் இங்கே என்ன எடுக்கணும்னா போத் ஏ அண்ட் பின்னு எடுக்கணும் குரோத் அண்டு ரீப்ரொடக்ஷன் எடுக்கணும் ஸோ அப்போ இந்த மாதிரியான கொஸ்டின் வரும் பொழுது எதில் நம்ம ரொம்ப கவனத்தை செலுத்தணும்னா அது யூனிசெல்லார் ஆர்கானிசத்தில் சொல்லியிருக்காங்களா இல்லை செல்லார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்களா அதாவது ஒரு செல் உயிரின்னு சொல்லியிருக்காங்களா அல்லது பல செல் உயிரின்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்றத பார்த்தா தான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும் ஓகே தென் அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம் இது வரைக்கும் ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் லிவிங் ஆர்கானிசத்தில் பார்த்துருக்குறோம் ஒன்று க்ரோத் அனதர் இஸ் ரீப்ரொடக்ஷன் என பேருக்கும் த தேர்ட் ப்ராப்பர்ட்டி மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றம் அப்படின்றது முதல்ல டெஃபனிஷன் ஸோ எந்த ஒரு ப்ராசஸுக்கு வரும் பொழுது அதுக்கு வாட் இஸ் தட் ப்ராசஸ் அப்படின்றது முதல்ல பார்த்துருக்கணும் அதுக்கு அடுத்து தான் அதை பற்றி டீட்டெயிலாக வரணும் ஸோ மெட்டபாலிசம் வாட் இஸ் மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றம் என்றால் என்ன த சம் டோட்டல் ஆஃப் பயோ கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ் இன்சைட் லிவிங் சிஸ்டம்னு சொல்லலாம் உயிரினங்களில் நடைபெறும் ஒட்டுமொத்த உயிர் வேதியியல் வினைகள் அப்படின்னு சொல்லலாம் இதைத்தான் மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றம் எங்கே நடைபெறக்கூடியது இன்சைடிய லிவிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா நான் லிவிங் ஆப்ஜெக்டில் இந்த மெட்டபாலிசம் நடக்க போகிறது இல்லை அப்போ மெட்டபாலிசம் நடந்தால் அது லிவிங் ஆர்கானிசம்னு சொல்ல வர்றோம் அதனால தான் த இட் இஸ் அ சம் டோட்டல் ஆஃப் ஆல் பயோ கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ் இன்சைடியா லிவிங் சிஸ்டம் உயிரினங்களில் நடைபெறும் ஒட்டுமொத்த உயிர்வேதி வினை அப்படின்போம் பட் அதே நேரத்தில் இந்த கான்செப்டில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும் அது என்னன்றதை கவனமாக பார்க்கணும் எப்படின்னா மெட்டபாலிக் ரியாக்ஷன் கே கேன் பி டிமான்ஸ்ட்ரேட்டட் அவுட் சைடு த பாடி இன் எ ஃப்ரீ செல் சிஸ்டம்ஸ் அதாவது வளர்ச்சிதை மாற்ற வினைகளை செல்லுக்கு வெளியில் எடுத்து நாம் செய்து காட்ட முடியும் அப்படி செய்து காட்டும் பொழுது த ஐசோலேட்டடு மெட்டபாலிக் ரியாக்ஷன் இன் விட்ரோ ஆர் நாட் லிவிங் திங்ஸ் அந்த மாதிரி செய்து காட்டக்கூடிய அந்த அமைப்பு இட்ஸ் நாட் ஏ லிவிங் திங்ஸ் அது உயிர் இல்லவை அல்ல பட் அதே நேரத்தில் தீஸ் ஆர் லிவிங் ரியாக்ஷன் அது உயிர் வினைகள் அப்படின்னு சொல்லலாம் அதனால மெட்டபாலிக் ரியாக்ஷன் அதாவது மெட்டபாலிசம் அப்படின்றது இது இட் இஸ் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் உயிரினங்களை வரையறுக்கும் பண்புன்னு சொல்லலாம் இதுவரைக்கும் பார்த்த குரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ரெண்டுமே இட் இஸ் நாட் ஏ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் உயிரினங்களின் வரையறுக்கும் பண்பு அல்ல

வீச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் ஃபார் மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றத்திற்கான சரியான கூற்று ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள் இட் இஸ் அ சம் டோட்டல் ஆஃப் ஆல் ஃபிசிக்கல் ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ் இன் சைட் ஏ லிவிங் சிஸ்டம் இது ஒரு உயிரினங்களில் நடைபெறும் ஒட்டுமொத்த இயற்பியல் வினை ஆகும்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் தவறு இட் இஸ் அ பயோ கெமிக்கல் ரியாக்ஷன்னு கொடுத்துருக்கணும் ஃபிசிக்கல் ரியாக்ஷன் கொடுத்தது தவறு ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே தவறு அடுத்து ஆல் பிளான்ஸ் அனிமல் ஃபங்கை அண்ட் மைக்ரோப்ஸ் எக்ஸிபிட் மெட்டபாலிசம் அனைத்து தாவர விலங்கு பூஞ்சை மற்றும் நுண்ணுயிர்களில் வளர்ச்சிதை மாற்ற வினைகள் நடைபெறுகிறதுன்னு சொல்கிறோம் எஸ் எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலையுமே நடக்குது இந்த சா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அடுத்து சி சாய்ஸ் பாருங்கள் ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன் இன் விட்ரோ ஆர் நாட் லிவிங் பட் ஆர் நான் லிவிங் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருவோம் எஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன் இன் விட்ரோ ஆர் நாட் லிவிங் தான் பட் ஆர் லிவிங் ரியாக்ஷன் அந்த சிஸ்டம் வந்து நாட் லிவிங் பட் அங்கே நடைபெறக்கூடிய ரியாக்ஷன் வினைகள் வந்து லிவிங் உள்ளவை ஸோ சி ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தவறு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இதில் இப்போ கான்சியஸ்னஸ் உணர்வுன்ற டாபிக் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் லிவிங் ஆர்கானிசத்தினுடைய ப்ராப்பர்ட்டிஸில் குரோத் பார்த்துருக்குறோம் ரீப்ரடக்ஷன் தென் மெட்டபாலிசம் அடுத்து கான்சியஸ்னஸ் உணர்வு வாட் இஸ் கான்சியஸ்னஸ் உணர்வு என்றால் என்ன அதற்கான டெஃபினிஷனை கொடுக்கணும் இட் இஸ் எபிலிட்டி ஆஃப் ஆர்கானிசம் டு சென்ஸ் தயர் என்வராயன்மெண்ட் சுற்றுச்சூழலை உணரும் தன்மை வெறும் உணர்வது மட்டும் அல்ல அண்ட் ரெஸ்பாண்ட் டு த என்ராயன்மெண்டல் ஸ்டிமிலாய் புற துண்டலுக்கு ஏற்ற துளங்களை பதில் விளைவை கொடுக்கிறதும் கான்சியஸ்னஸ் ஸோ லிவிங் ஆர்கானிசத்துக்கு உரித்தான பண்பு தாது ஸோ இட்ஸ் எபிலிட்டி ஆஃப் ஆர்கானிசம் டு சென்ஸ் ஐயர் என்விரான்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு த என்விரான்மெண்டல் ஸ்டிமிலை ஸோ இது லிவிங் ஆர்கானிசத்தினால தான் இதை செய்ய முடியும் குறிப்பாக என்ன மாதிரியான ஸ்டிமிலை இட் மே மேபி த லைட் ஒளியாக இருக்கலாம் வாட்டர் நீர் டெம்பரேச்சர் அதர் ஆர்க மற்ற ஆர்கானிசத்துக்கு சென்ஸ் பண்ணுறது அதற்கான ரெஸ்பான் பண்ணுறது அதே மாதிரி கெமிக்கல்ஸ் பொல்யூட்டன் இது எல்லாமே இந்த மாதிரியான ஸ்டுமிலைக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது தான் கான்சியஸ்னஸ் அப்படின்றது இப்போ ஆல் ஆர்கானிசம் ஆர் அவேர் ஆஃப் தேர் சரவுண்டிங்ஸ்ன்னு சொல்லலாம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு அதில் குறிப்பாக ஹியூமன் இஸ் த ஒன்லி ஆர்கானிசம் ஹேவிங் செல்ஃப் கான்சியஸ்னஸ் சுய உணர்வு உடைய விலங்குன்னு சொல்லலாம் ஸோ இட் இஸ் ஆல்சோ த டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் உயிரினங்களை வரையறுக்கும் பண்புன்னு இதையும் சொல்லலாம் மொத்தம் நாலு கேரக்டர் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறோம் ஒன்று க்ரோத் அனதர் ஒன் இஸ் ரீப்ரடக்ஷன் இது ரெண்டுமே இட்ஸ் நாட் எ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் உயிரினங்களை வரையறுக்கும் பண்பு அல்ல பட் த மெட்டபாலிசம் வளர்ச்சதே மாற்றம் த கான்சியஸ்னஸ் உணர்வு இது ரெண்டும் இட்ஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் உயிரினங்களை வரையறுக்கும் பண்புன்னு சொல்லலாம் இது சம்பந்தமாக அடுத்த கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் செக் யுவர் நாலேஜ் விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் கீழ்காண்பில் சரியான கூற்றியது ஆல் லிவிங் ஆர்கானிசம் ஹாவ் அபிலிட்டி டு ரெஸ்பாண்ட் டு என்வராய்மெண்ட் ஸ்டூல விச் குட் பி ஃபிசிக்கல் கெமிக்கல் ஆர் பயாலாஜிக்கல் எல்லா உயிரினங்களுமே அந்த இயற்பியல் வேதியியல் அல்லது உயிரியல் புறத் ஏற்ற பதில் விளைவை கொடுக்கும் திறனை பெற்றுள்ளன இதான் ஸ்டேட்மெண்ட் எஸ் இது கரெக்ட் அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பிளான் ரெஸ்பாண்ட் டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் லைக் லைட் வாட்டர் டெம்பரேச்சர் அதார் ஆர்கானிசம் பொல்யூட்டன் எக்ஸெட்ரா தாவரங்கள் வந்து ஒளி நீர் வெப்பநிலை மற்ற உயிரினங்கள் மாசு பொருட்கள் இது போன்ற பொருள்களுக்கு துளங்களை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்கிறோம் எஸ் கரெக்ட் அடுத்து ஃபோட்டோ பீரியடு அஃபெக்ட் த ப்ராசஸ் ஆஃப் ரீப்ரடக்ஷன் ஒளிக்காலத்துவம் என்பது இனப்பெருக்க செயல்பாடுகளை பாதிக்கிறதுன்னு சொல்கிறோம் கரெக்டு தான் அடுத்து ஹியூமன் பீயிங் இஸ் த ஒன்லி ஆர்கானிசம் சமூக ஹேஸ் செல்ஃப் கான்சியஸ்னஸ் சுய உணர்வுடைய ஒரே உயிரினம் மனிதன் மட்டுமே அப்படின்றது ஸோ அப்போ நாலு ஸ்டேட்மெண்ட்டுமே இதில் கரெக்ட் ஸோ ஆன்சர் வந்து டீனு கொடுத்துரு அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் போகிறது செல்லுலார் ஆர்கனைசேஷன் செல் கட்டமைப்பு குறிப்பாக ஆர்கானிசம் ஆர் மேடப் அப் ஒன் ஆர் மோர் செல்ஸ் உயிரின் என்பது ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட செல்களால் ஆனது அதுதான் எப்படின்னா செல் பல செல்களெல்லாம் சேர்ந்து தான் டிஷு திசுவாக மாறுது அந்த டிஷ்யூ ஒன்றா சேர்ந்து ஆர்கன் உறுப்புகளாக ஆகுது அந்த ஆர்கனெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் உறுப்புகளின் தொகுப்பாக மாறுது இந்த ஆர்கன் சிஸ்டமெல்லாம் சேர்ந்தது தான் ஆர்கானிசம் உயிரினம் ஸோ இட் இஸ் ஆல்சோ த டிஃபைனிங் ஃபியூச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் உயிரினங்களை வரையறுக்கும் பண்பு அப்போ இந்த மாதிரியான கேட்டகரியில் மிக தெளிவாக இருக்கணும் எதெல்லாம் டிஃபைனிங் ஃபியூச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் எதெல்லாம் இட்ஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் டிஃபைனிங் ஃபியூச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் க்ரோத் அண்ட் ரீப்ரடக்ஷன் இஸ் நாட் ஏ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் மற்றதெல்லாம் டிஃபைனிங் ஃபியூச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இன்னும் கூட இதை டீட்டெயிலாக பார்க்கணுன்னா குறிப்பாக ஆட்டம்ஸ் அணுக்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் மாலிகூல் மூலக்கூறு அந்த மாதிரியான மாலிகுல்ஸ் மூலக்கூறெல்லாம் சேர்ந்து உருவாகிறது தான் சின்ன சின்ன ஆர்கனல் நுண் உறுப்புகள் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கனலெல்லாம் சேர்ந்து உருவாகிறது தான் செல் அது செல்லெல்லாம் சேர்ந்து உருவாகிறது டிஷ்யூ திசு அந்த டிஷ்யூவெல்லாம் சேர்ந்து உருவாகிறது ஆர்கன் உறுப்பு ஆர்கனெல்லாம் சேர்ந்து உருவாகிறது ஆர்கன் சிஸ்டம் உறுப்புகளின் தொகுப்பு அந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து உருவாகிறது தான் ஆர்கானிசம் உயிரினம் இந்த ஆர்கானிசமெல்லாம் சேர்ந்தது தான் பாப்புலேஷன் இனத்தொகை அந்த பாப்புலேஷன் நிறைய பாப்புலேஷன் இனத்தொகை ஒன்றா சேர்ந்தால் அதை கம்யூனிட்டி சமூகம்னு சொல்கிறோம் இந்த மாதிரி பல கம்யூனிட்டி சமூகம் ஒன்றா சேர்றதை எக்கோசிஸ்டம் சூழல் அமைப்புன்றோம் இந்த மாதிரி பல எக்கோசிஸ்டம் சூழல் அமைப்பு ஒன்றா சேர்ந்தால் அதுக்கு பேர் பயோம் சூழல் அமைப்புகளின் தொகுப்புன்னு சொல்கிறோம் இந்த மாதிரியான பல பயோம் சூழல் அமைப்புகளின் தொகுப்புகள் ஒன்றா சேர்கிறது தான் பயோஸ்பியர் உயிர்கோளம்னு சொல்கிறோம் இது சம்மந்தமான கோஸ்டின்ச பார்க்கடும். First, statement பாருங்க, organization level in living being, உயிரினங்கள் காணப்படக்கூடிய உயிரின கட்டமைப்பு நிலைகள் அடினிட்டு, ஒரு நாலு அப்சனா குடுத்திருக்குறோம். First option பாருங்க, சப் செல்லுலார் முதல்ல துணை செல் உறுப்புகள் இருக்குன்றோம் அதெல்லாம் சேர்ந்து செல்லுலார் செல்லாக மாறுதுன்னு சொல்கிறோம் அந்த செல்லெல்லாம் சேர்ந்து இண்டிவிஜுவல் உயிரினமாக மாறுது அங்கேயே இந்த ஆப்ஷன் வந்து தவறுன்னு தெரிஞ்சிட்டது ஏன்னா செல்லுக்கு அடுத்து என்ன வரணும் டிஷ்யூ வரணும் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம் இண்டிவிஜுவல்னு கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எடுங்க ஆட்டம்ஸ் அணு அப்படின்னு சொல்கிறது இந்த ஆட்டம்ஸ் அணுக்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாகிறதா மாலிக்கோல்னு கொடுத்துருக்கு கரெக்டு அந்த மாலிக்கோல்லாம் சேர்ந்து ஒன்றா உருவாகிறது ஒன்றா சேர்ந்து உருவாகிறது சப் செல்லுலார் துணை செல் உறுப்புகள் எஸ் கரெக்டு அடுத்து சப் செல்லுலார் அதான் செல் ஆர்கனல்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் சேர்ந்து உருவாகிறது செல்லுலார் செல் அப்படின்றோம் இது கரெக்டு செல்லெல்லாம் சேர்ந்து உருவாகிறது டிஷ்யூ திசு அந்த எல்லாம் சேர்ந்து உருவாகிறது ஆர்கன் உறுப்பு அந்த ஆர்கனெல்லாம் சேர்ந்து உருவாகிறது இண்டிவிஜுவல் உயிரினங்கள் ஸோ பி சாய்ஸு கரெக்ட் ஆனால் அதே நேரத்தில் சி சாய்ஸு ஏன் தவறுன்னு பார்க்கணும் முதல்ல இண்டிவிஜுவல் கொடுத்துருக்குறோம் அதுக்கடுத்து பாப்புலேஷனு கொடுத்துருக்குறோம் கரெக்டு பாப்புலேஷனுக்கு அடுத்து ஆர்கன்சிஸ்டோன்னு வருது தவறு இது முன்னுக்கு பின் முரணாக இருக்குது இந்த தேர்டு ஸ்டேட்மெண்ட் அடுத்து ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கூட தவறு பாருங்கள் அதில் அட்டாமிக் அணு கரெக்டு அதெல்லாம் சேர்ந்து உருவாகிறது மாலிக்குல் மாலிக்குலுக்கு அடுத்து நேராக டிஷ்யூனு வந்துடுது ஆக்சுவலாக மாலிக்குலுக்கு அடுத்து செல் ஆர்கனல்னு வரணும் அப்போ அது தப்பு ஸோ ஆன்சர் வந்து பீனு நம்ம சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்த கிவன் காலம் காலம் ஒன் கன்டைன் த டேர்ம்ஸ் தொகுதி ஒன்றில் சில சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த காலம் டூ கண்டெயின் இட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அந்த சொற்களுக்கு ஏற்ற விளக்கம் அந்த தொகுதி இரண்டில் கொடுக்கப்பட்டிருக்குது அதை வச்சு வி கேன் செலக்ட் த கரெக்ட் மேட்ச் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் பிலோ கொடுக்கப்பட்ட அந்த தெரிவில் இருந்து சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கணும் இந்த மாதிரியான கொஸ்டின் வந்ததுன்னா அந்த காலம் ஒன்னில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் என்னென்னு முதல்ல ரீட் பண்ணிக்கணும் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க குரோத் வளர்ச்சி அப்படின்றது ஏ பி வந்து ரீப்ரடக்ஷன் இனப்பெருக்கம் சி மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம் டி செல்லுலார் ஆர்கனைசேஷன் செல் கட்டமைப்பு இந்த நாலு டேர்ம்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த டேர்ம்ஸ்க்கு ஏற்ற டிஸ்கிரிப்ஷன் காலம் இருந்து செலக்ட் பண்ணணும் நாம இப்போ க்ரோத் அப்படின்ற டேர்முக்கு சரியான டிஸ்கிரிப்ஷன் காலம் டூவில் பார்த்திங்கன்னா அதாவது அங்கே தேர்டு ஆப்ஷன்

அடுத்து செலுலார் ஆர்கனைசேஷன் தட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் செல் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட செல்களால் ஆனது அப்போ ஆன்சர் வந்து இங்கே பொறுத்தளவு சி ஆன்சர் அதான் ஏக் வந்து தேர்ட் பி வந்து ஒன் சி ஃபோர்த்து டி செகண்ட் ஓகே அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் வந்து டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்ட் உயிரி பல்வகைமை வாட் இஸ் டைவர்சிட்டி

அடுத்து டேக்ஸானமி சிஸ்டமேட்டிக்ஸ் வகைப்பாட்டியல்ன்றோம் இப்போ இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் கிளாசிஃபிகேஷன் அண்ட் நாமன் பிளேசர் ஆஃப் ஆர்கானிசம் உயிரினங்களை இனம் கண்டறிந்து வகைப்படுத்தி பெயரிடுதல் அதுதான் டாக்ஸானமி வகைப்பாட்டியல் அப்படின்றது இந்த டெஃபனிஷன் பார்க்க அதில் சிஸ்டமேட்டிக்ஸ் இனத்தொடர்பு த லட்டின் வேர்ட் சிஸ்டமா அப்படின்னா சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றோம் முறைப்பாட்டு தாமரவியல் அதாவது இனத்தொடர்பு தொகுப்பியல் முறையாக வரிசைப்படுத்துதல் முனை முறையாக தொகுத்தல் அப்படின்னு அர்த்தம் தட் கன்சிடர் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆர்கானிசம் இதில் தான் உயிரினங்களுக்கு இடையான பரிணாம உறவு முறைகளை அடிப்படையாக வைத்து உருவாக்கக்கூடியது தான் இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்ற இது த சிஸ்டமா நேச்சுரே அப்படின்றது இட்ஸ் அ புக் ரிட்டன் பை லின்னையஸ் கரோலஸ் லின்னையஸால் எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த சிஸ்டமாக நேச்சுரே அப்படின்ற புத்தகம் இப்போ இந்த டாபிக்கில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து பேசிக் ப்ராசஸ் ஆஃப் டேக்ஸ் ஆனமி என்ற முதல்ல டாக்ஸ் ஆனமியை மட்டும் எடுத்துக்கிறோம் நம்ம அதில் பேசிக் ப்ராசஸ் ஆஃப் டேக்ஸானமி வகைப்பாட்டியலுடைய அடிப்படை செயல்முறைகள் என்னென்ன மொத்தம் நான்கு செயல்முறைகள் இருக்குது டாக்ஸ் ஆனமி வகைப்பாட்டியலுக்கு ஒன்று கேரக்டரைசேஷன் பண்புகளை ஆராய்தல் இரண்டாவது ஐடென்டிஃபிகேஷன் கண்டறிதல் மூன்றாவது கிளாசிஃபிகேஷன் வகைப்படுத்துதல் நான்காவது நாமன்குளைச்சர் பெயரிடுதல் இந்த நான்கு தான் த பேசிக் ப்ராசஸ் ஆஃப் டெக்ஸானமி வகைப்பாட்டினுடைய அடிப்படை பண்புகள் அந்த ஒவ்வொரு பேசிக் ப்ராசஸையும் டீட்டெயிலாக பார்க்கணும் அதில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் தான் சொன்னோம் கேரக்டரைசேஷன் பண்புகளை ஆராய்தல் அப்போ வாட் இஸ் கேரக்டரைசேஷன் தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கேரக்டர் ஆஃப் ஆர்கானிசம் உயிரினங்களின் பண்புகளை ஆராய்தல் என்ன மாதிரியான கேரக்டர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அதை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா முதல்ல எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆர்கானிசம் வெளி அதாவது உயிரினங்களின் வெளிப்புற மற்றும் உட்புற பண்புகளை ஆராய்தல்

பெயரிடுவதற்கு ஏதுவாக உயிரினங்களின் பண்புகளை கண்டறிதல் அதான் ஐடென்டிஃபிகேஷன் இனம் கண்டறிதல் அப்படின்னு பேர் அதை கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் ஆர்கானிசம் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணா தான் அதற்கு ஏற்ற மாதிரி பெயர் வைக்க வைக்க முடியும் அது அடுத்த ப்ராசஸ் கிளாசிபிகேஷன் வகைப்படுத்துதல் இட்ஸ் அ குரூப்பிங் ஆஃப் ஆர்கானிசம் இன்டு கன்வீனியன்ட் கேட்டகரிஸ் பேஸ்ட் ஆன் த கேரக்டர்ஸ் பண்புகளின் அடிப்படையில் உயிரினங்களை ஏதுவான குழுமங்களாக பிரித்தல் அதான் கிளாசிபிகேஷன் புகைப்படுதல் குரூப்பிங் ஆஃப் ஆர்கானிசம் இன்டூ டு கன்வீனியன்ட் கேட்டகரி ஏதுவான குழுமங்களாக பிரித்தல் இது கிளாசிபிகேஷன் சொல்கிறோம் த லாஸ்ட் நாமன் குளேச்சர் பெயரிடுதல் அப்படின்றது இட் இஸ் அ ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் known நோன் பை same நேம் ஆல் over த வேர்ல்ட் ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தை உலகம் முழுவதும் ஒரே பெயரால் அறிவதற்கு ஏற்றவாறு பெயரிடுதல் அதுக்கு பேர் தான் நாமன் குலைச்சர் அப்படின்ற நாமன் குலைச்சரில் குறிப்பாக பார்த்தோன்னா த சிஸ்டம் ஆஃப் நேமிங் வித் டூ காம்போனன்ட் தட் இஸ் கால்டு பைனாமியல் நாமன் குலைச்சர்ன்ற ஒன்று இரு சொல் பெயரிடுதல் முறை த சிஸ்டம் ஆஃப் நேமிங் வித் டூ காம்போனன்ட் ஒவ்வொரு பெயருக்கும் இரண்டு சொற்களாலான பெயர்கள் சுற்றுதல் அதான் இருசல் பெயரிடுதல் முறை இட் இஸ் ப்ரப்போஸ்ட் பை த கரோலஸ் லினேயஸ் த பட்டானிக்கல் நேம்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் சர்டைன் ரூல்ஸ் அந்த நாமன் குலேச்சரில் அந்த பெயரிடுதல் முறையில் சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு பெயர்கள் சூட்டப்படுகிறது அதற்காக இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஐசிபிஎன் அதாவது இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பட்டானிக்கல் நாமன் குலேச்சர் பன்னாட்டு தாவரவியல் பெயர் சூட்டு சட்டம் அப்படின்னு ஒன்று இன்னொன்று வந்து ஐசி இசார்டியான் அப்படின்னு சொல்லுவாள் ஜுவாலஜிக்கல் நேம்ஸு இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா இன்டர்நேஷனல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன் குலேச்சர் ஐசி இசர்டேன் இதை பேஸ் பண்ணி இருக்கு இதில் இன்னொரு ரூல்ஸ் சயின்டிஃபிக் நேம் எப்பயுமே தே ஆர் இன் லாட்டின் ஆர் லாட்டினைஸ்ட் அண்ட் ரிட்டன் இன் இட்டாலிக்ஸ் அப்படின்றோம் ஒன்று லத்தின் மொழியில் இருக்கணும் அல்லது அது லத்தின் மொழி ஆக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் When handwritten, கையால் எழுதும் பொழுது தே ஆர் அண்டர்லைன் செப்பரேட்லி அடிக்கோடிட்டு காட்ட வேண்டும் தட் இஸ் ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ் நேம் பேரின பெயர் சிட்டின பெயர் தனித்தனியாக அடிக்கோடிட்டு காட்ட வேண்டும் அதாவது த ஃபர்ஸ்ட் வேர்டு இஸ் ஜீனஸ் நேம் ஜெனரிக் நேம்னு சொல்கிறோம் பேரினப் பெயர் த செகண்ட் வேர்ட் இஸ் இஸ் ஸ்பீசிஸ் நேம் ஸ்பெசிபிக் எப்பித்தட் அதான் சிட்டின பெயர்னு சொல்கிறோம் ஜீனஸ் நேம் எப்பயுமே ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர் பெரிய எழுத்தில் ஆரம்பித்து எழுதப்பட வேண்டும் சி ஸ்பீசிஸ் நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மால் லெட்டர் சிறிய எழுத்திலேயே ஆரம்பித்து எழுதப்பட வேண்டும் இதில் ஆதர்ஸ் நேம் இன் அப்ரிவேட்டட் ஃபார்ம் சுருக்கமாக அந்த பெயரை கொடுத்த ஆசிரியருடைய பெயர் சுருக்கழுத்தில் குறிப்பிடப்பட வேண்டும் தட் அப்பியர் அட் தி எண்ட் ஆஃப் த பயாலஜிக்கல் நேம் அறிவியல் பெயருடைய இறுதியில் குறிப்பிட வேண்டும் இந்த எக்ஸாம்பிளை பார்த்தாலே தெரியும் ஹோமோ ஹோமோசெப்பியன்ஸ் லின் அப்படின்னு என்னோட மேன்ஜிஃபரா இண்டிகா லின் அப்போ ஹோமோசெப்பியன் ஹோமோ ஜீனஸ் நேம் செப்பியன்ஸ் ஸ்பீசிஸ் நேம் லின் த லின்னேயஸ் நேம் கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி மேன்ஜி எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்கிட்டோன்னா மேன்ஜிஃபரா இண்டிகா லின் இப்போ மேன்ஜிஃபரா ஜீனஸ் நேம் ஸ்பீசிஸ் நேம் வந்து இண்டிகா ஆத்தர்ஸ் நேம் வந்து லின்னேயஸ் அதான் லின்னு கொடுத்துருக்குறோம் ஸோ இதை பேஸ் பண்ணி அடுத்த கொஸ்டின்ஸ் இருக்கும் ஜஸ்ட் சேக் யுவர் நாலேஜ் விச் ஆர் த ஃபாலோயிங்ஸ் ஏ கரெக்ட் நேம் கீழ்காண்பில் எது சரியான பெயர் எல்லாமே மேஞ்சிஃபரா இண்டிகான்னு தான் கொடுத்துருக்குறோம் அதில் இந்த மூணு நாலு சாய்ஸில் எது சரியான பெயர்னு பார்த்தா சி மட்டும் சரியான சாய்ஸ் மேஞ்சிஃபரா இண்டிகா லின் அப்படின்னு இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா மேன்ஜிஃபரா இண்டிகா அப்படின்னு தான் இருக்குது ஆனால் அங்கே அந்த ஆதர்ஸ் நேம் குறிப்பிடலை அதனால ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எடுக்க முடியாது ரெண்டாவது சாய்ஸ் எடுத்தினா மேஞ்சிஃபாரா இண்டிகா அதில் இண்டிக்கான ஸ்பீசிஸ் நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் ஐ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால் அதை எடுக்க முடியாது ஸோ ஆன்சர் வந்து சி அடுத்தது த சயின்டிஃபிக் நேமிங் ஆஃப் பிளான் பிகேன் வித் பப்ளிகேஷன் ஆஃப் லின்னேயஸ் புக் லினேசனுடைய எந்த புத்தகத்தின் வெளியீட்டின் காரணமாக தாவரங்களுக்கு அறிவியல் பெயரிடும் முறை வழக்கத்திற்கு வந்தது எந்த புத்தகத்தின் காரணமாக அப்படின்னா இங்கே சி சாய்ஸ் அதாவது ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அப்படின்ற புத்தகத்திலருந்து தான் இது வெளியுலகிற்கு வந்தது அடுத்து பிளான் நமன் கிளேச்சர் மீன்ஸ் தாவர பெயர் சூட்டு முறை என்பது ஒன்று டு கிவ் நேம் டு த பிளான் வித்தவுட் எனி ரூல்ஸ் அப்படின்றது விதிமுறைகளுக்கு உட்படாமல் பெயர் சூட்டுதல் இந்த சாய்ஸ் கரெக்டாக தவறு அடுத்த ரெண்டாவது சாய்ஸ் பாருங்கள் நாமன் கிளைச்சரா பிளான் அண்டர் த இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் அப்படின்ற பன்னாட்டு விதிமுறையின் கீழ் தாவரங்களுக்கு பெயர் சூட்டுதல் இது கரெக்ட் ஸோ பி சாய்ஸ் கரெக்டு ஆனால் சி சாய்ஸ் பாருங்கள் நாமன் கிளைச்சரா பிளான்ட் இன் லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம் வட்டார மொழியில் தாவரங்களுக்கு பெயர் சூட்டுறது அது தவறு இன்டர்நேஷ்னல் எல்லா அதாவது அனைவராலும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே பெயர் சூட்டுதல் அதனால தான் சி சாய்ஸ் தவறு அடுத்து டி வந்து நாமன் கிளைச்சராக பிளான் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒன்லி அப்படின்ற ஆங்கில மொழியில் தாவரங்களுக்கு பெயர் சுட்டு தவறு

ஐசிபிஎன் stands ஃபார் இப்போ நம்ம முன்னாடி பார்த்த கண்டென்ட்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் ஐசிபிஎன் அதில் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எப்படி கொடுத்துருக்கு பாரு இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன் பன்னாட்டு தாவரவியல் பெயர் சூட்டி சட்டம் இதுதான் கரெக்ட் ஆனால் பி சாய்ஸில் எப்படி கொடுத்துருக்குறோம் இன்டர்நேஷ்னல் காங்கிரஸ் ஆஃப் பயாலாஜிக்கல் நேம்னு கொடுத்துருக்கோம் பன்னாட்டு உயிரியல் பெயர்களுக்கான கூட்டமைப்புன்னு கொடுத்துருக்கு ஸோ அதனால தவறு அடுத்து இந்தியன் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன் கிளைச்சர்னு கொடுத்துருக்கோம் இந்திய தாவரவியல் பெயர் சூட்டி சட்டம் அப்படின்னு தொடர்வோம் அடுத்து அது இந்தியன் கிடையாது அப்போ இன்டர்நேஷனல் கோட் பட்டானிக்கல் பொட்டானிக்கல் நாமன் தான் மிக சரியான வேர்டு அதனால் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மட்டும் கொடுக்கணும் அடுத்தது பைனாமில் நாமன் கோயிச்சர் மீன்ஸ் இருசல் பெயரிடுதல் முறை என்பது என்னென்னா ஒன் நேம் கிவன் பை டூ சயின்டிஸ்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுத்துருக்குறேன் ஒரு பெயர் இரு அறிஞர்களால் கொடுக்கப்பட்டது அதுக்கு பேர் தான் பைனாமில் நாமன் கோயிச்சர் தவறு அடுத்து ஒன் சயின்டிஃபிக் நேம் கன்சிஸ்ட் ஆஃப் ஜெனரிக் அண்டு ஸ்பெசிஃபிக் எபித்தட் பேரினப் பெயர் மற்றும் சிற்றின பெயரை கொண்ட ஒரே அறிவியல் பெயர் அப்படின்றோம் இதுதான் கரெக்ட் ஸோ சி சாய்ஸ் ஏன் தவறுனா அங்கே என்ன கொடுத்துருக்கோம் சி சாய்ஸில் டூ நேம்ஸ் ஒன் லட்டினைஸ்ட் அதர் ஏ பர்சன்ஸ் நேம் அப்படின்னு கொடுக்குறோம் இரண்டு பெயர் இருக்குது தான் அதில் ஒன்று லத்தின் மொழியாக்கப்பட்டது இன்னொன்று வந்து ஒரு நபரின் பெயருன்னு கொடுத்துருக்குறோம் தவறு டீசாய்ஸ் கூட டூ நேம் ஆஃப் த சேம் பிளாண்டை ஒரு தாவரத்தின் இரு பெயர்கள் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அது தவறு அப்போ ஆன்சர் வந்து ஒன் சயின்டிஃபிக் நேம் கன்சிஸ்டிங் ஆஃப் ஜெனெரிக் அண்ட் ஸ்பெசிஃபிக் எபிதெட் ஸோ ஆன்சர் வந்து பி அடுத்து இன் பிரிண்டர்டு சயின்டிஃபிக் நேம் அச்சிடப்பட்ட அறிவியல் பெயரில் ஒன்லி த டேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் கேப்பிட்டலைஸ்ட் எது பெரிய எழுத்தில் ஆரம்பித்திருக்கும் அப்படின்னா ஜீனஸ் நேம் தான் பெரிய எழுத்தில் ஆரம்பித்திருக்கும் அதான் பேரின பெயர்

B சாய்ஸ் எடுத்துட்டோம்னா சயின்டிஃபிக் நேம் ஷுட் be பிரிண்டட் இன் italics அப்படின்றோம் அறிவியல் பெயர்கள் வந்து சாய் அச்சிடப்பட வேண்டும் இதுவும் கரெக்ட் சி சாய்ஸ் எடுத்துகிட்டோம்னா சயின்டிஃபிக் நேம் வென் handwritten should பி அண்டர்லைன்டு அறிவியல் பெயர்களை எழுதும் பொழுது அடிக்கோடிட்டு காட்ட வேண்டும் அதுவும் கரெக்ட் ஸோ ஆல் தி above, எல்லாமே இதில் கரெக்டானது அடுத்தது சிஸ்டமேட்டிக் ரெஃபர்ஸ் டூ இனத்தொடர்பு தொகுப்பியல் என்பது என்ன கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டு டெஃபனிஷன் ஐடென்டிஃபிகேஷன் அண்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை இனம் கண்டறிந்து வகைப்படுத்துதல் இது சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் தவறு ஐடென்டிஃபிகேஷன் அண்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல் இது சிஸ்டமேட்டிக்ஸில் வர அடுத்து நாமன் கிளைச்சர் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை இனம் கண்டறிந்து பெயரிடுதல் அப்படின்னு சொல்கிறோம் இது சிஸ்டமேட்டிக்ஸ் கிடையாது அடுத்து டைவர்சிட்டி ஆஃப் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம் அண்ட் தயர் ரிலேஷன்ஷிப் உயிரின பல் பல்வகைமைகளும் அவைகளுக்கு இடையே உள்ள தொடர்பை பற்றி எடுத்து கூறுவது தான் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சி சாய்ஸ் தான் கரெக்ட் டி கூட தவறு எப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம் அண்டு தயர் கிளாஸிபிகேஷன் இது டாக்சானமியில் வரக்கூடியது வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடியது கிளாஸிபிகேஷனில் வரக்கூடியது ஸோ ஆன்சர் வந்து சி அடுத்து த ப்ராக்டிக்கல் பர்பஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் உயிரினங்களை வகைப்படுத்துதலின் செயல்முறை நோக்கம் என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் பர்பஸ் என்ன கொடுத்துருக்கு எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் உயிரினங்களின் தோற்றம் பற்றி விளக்குவது இதுதான் கிளாசிஃபிகேஷனுடைய நோக்கமா அப்படின்னா அது கிடையாது அடுத்து ட்ரேஸ் எவல்யூஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி பற்றிய சுவடுகளை அறிதலா இல்லை இட்ஸ் நாட் எ பர்பஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அடுத்து நேம் த லிவிங் ஆர்கானிசம் உயிரினங்களுக்கு பெயரிடுதலா இல்லை அடுத்து facilitate identification of unknown organism. இதுதான் the practical purpose of classification of living organism. உயிரினங்களை வகைப்படுத்துவதனுடைய செயல்முறை நோக்கமே இது, facilitate identification of unknown organism. அறியப்படாத உயிரினங்களை இனம் கண்டறிவதை ஏதுவாக்குகிறது எளிமையாக்குகிறது நமக்கு அதுதான் இதனுடைய நோக்கம்னு சொல்கிறோம் அடுத்து இன் taxonomy, the first step, வகைப்பாட்டிலுடைய முதல் நிலை என்ன மொத்தம் நான்கு நிலை இங்கே கொடுத்துருக்கு ஐடென்டிஃபிகேஷன் இனங்கண்டறிதல் நாமன் குளைச்சார் பெயரிடுதல் கிளாஸிஃபிகேஷன் வகைப்படுத்துதல் அஃபினிட்டிஸ் தொடர்பினை அறிதல் இந்த நாளில் எது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன் இனம் கண்டறிதல் தான் ஃபஸ்ட் ஸ்டெப் அடுத்து டாபிக் வந்து டேக்ஸானமிக் கேட்டகரி வகைப்பாட்டியலின் படிநிலைகள் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டேக்ஸானமிக் கேட்டகரி வகைப்பாட்டியலின் படிநிலை அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் இன்வால் ஹையர்டி ஆஃப் ஸ்டெப்ஸ் இன் விச் த ஈச் ஸ்டெப் ரெப்ரசன்ட் எ டெக்ஸானமிக் கேட்டகரின்னு சொல்லுவோம் அதாவது கிளாசிஃபிகேஷன் இன்வால் ஹயரார்டி ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்படின்றான் வகைப்பாட்டியல் என்பது வகைப்படுத்துதல் என்பது பல்வேறு படிநிலைகளை உள்ள உள்ளடக்கியது அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு படிநிலையும் நம்ம டேக்ஸ் ஆனமிக் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஆல் தீஸ் கேட்டகரி டுகெதர் கன்ஸ்டிடியூட் டேக்ஸானமிக் ஹையர் ஆர்ச்சி இந்த எல்லா வகைப்பாட்டு நிலையும் அனைத்தும் மொத்தமாக தான் நம்ம டேக்ஸ் ஆனமிக் ஹயர் ஆர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் த ஈச் கேட்டகரி ரெப்பரசன்ட் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ன்றது அதை தான் நம்ம வந்து டாக்ஸான்னு சொல்கிறோம் அப்போ டாக்ஸானுக்கான டெஃபினிஷன் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஏ குரூப் ஆஃப் ஆர்கானிசம் ஆக்குப்பை ஏ பர்டிகுலர் கேட்டகரி தட் இஸ் கான்ட் த டாக்ஸான் ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் அதாவது கேட்டகரி நிலையை படிநிலையை உள்ளடக்கிய அந்த உயிரினங்களின் தொகுப்ப நம்ம வந்து டேக்ஸ் ஆன் அப்படின்னு சொல்ல ஃபார் எக்ஸாம்பிள் மெமாலியா பாலூட்டிகள் அது ஒரு குறிப்பிட்ட டேக்ஸ் ஆன் அப்படின்றது இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த படத்தில் பார்த்தோம்னா ஸ்பீசிஸ் சிற்றினம் அது

அதாவது பேசிக் யூனிட்னு சொல்லக்கூடிய ஸ்பீசிஸ் சிட்டினம் அடிப்படை அளகிலிருந்து இந்த லோயர் மோஸ்ட் கேட்டகரின்னு சொல்லுவோம் அதிலேருந்தே போலாம் ஸ்பீசிஸ் சிட்டினம் ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிகா அதற்கு இந்த மாதிரியான ஸ்பீசிஸ் எல்லாம் உள்ளடக்கியது தான் ஜீனஸ் பேரினம் ஃபார் எக்ஸாம்பிள் மேஞ்சிஃபரா அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி பல ஜீனஸ் பேரினங்களை உள்ளடக்கியது ஃபேமிலி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மேஞ்சிஃபரா எந்த ஃபேமிலியில் வருதுன்னா அனகார்டியேசி அப்படின்ற ஒரு ஃபேமிலியில் வருது இந்த மாதிரி பல ஃபேமிலிஸ் உள்ளடக்கியது தான் ஆர்டர் துறை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அனகார்டிஎஸ்சிஏ மாதிரி பல ஃபேமிலிஸ் இருக்குது அதில் இந்த மாதிரியான ஃபேமிலியெல்லாம் மொத்தமாக சேர்ந்த ஒரு ஆர்டர் பேர் தான் சாபின்டெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி பல ஆர்டர்ஸ் துறைகளெல்லாம் உள்ளடக்கியது ஒரு கிளாஸ் வகுப்பு இப்போ பாட்னியில் எடுத்துட்டோம் டை்காட்டிலிடனே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி பல ஆர்டர்ஸ் எல்லாம் உள்ளடக்கியது அது மாதிரி கிளாஸ் எல்லாம் மொத்தமாக சேர்ந்ததுன்னா பாட்னியில் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஜுவாலஜியில் வந்து ஃபைலம் தொகுதின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைகாட்டிலீடனே அப்படின்ற கிளாஸ் உள்ளடக்கி அந்த டிவிஷனுக்கு பேர் ஆன்ஜியோஸ் பர்மே அப்படின்றது இப்போ ஜிம்னோஸ் பர்மே ஒரு டிவிஷன் அன்ஜிஓஸ் பர்மே ஒரு டிவிஷன் இப்போ இந்த டைகாட் அப்படின்றது ஆன்ஜியோஸ் பர்மே அப்படின்ற டிவிஷனில் வருது இந்த மாதிரி பல டிவிஷன் ரெண்டு டிவிஷன் இருக்குது பிளா பிளான்ட்டை பொறுத்தளவு என்ஜிஓஸ் பர்மே ஜிம்னோஸ் பர்மே இது ரெண்டும் உள்ளடக்கிய தான் பிளான்டே அப்படின்ற கிங்டம் ஸோ கிங்டத்தில் வந்து வரும்பொழுது பொழுது ரெண்டே கிங்டம் ஒன்று பிளான்டே என்னென்னா அனிமேலியா அப்படின்னு சொல்லுவோம் இதில் ஒவ்வொரு கேட்டகரியும் டீட்டைலாக பார்க்கணும் அதில் ஃபர்ஸ்ட் ஸ்பீசிஸ் அப்படின்ற கேட்டகரியை எடுத்துக்கிறோம் அந்த டேக்ஸ் ஆனமிக் கேட்டகரி டெஃபனிஷன் ஃபார் ஸ்பீசிஸ் இட்ஸ் அ குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்கானிசம் தட் ஆர் கேபபிள் ஆஃப் இன்டர் பிரீடிங் டு ப்ரொடியூஸ் ஃபர்டைல் ஆஃப் ஸ்பிரிங் அப்படின்னா

அதனுடைய ஜீனஸ் நேம் ஜெனரிக் நேம் பெயர் ஏற்படுத்திருக்கு அடுத்த ஸ்பெசிஃபிக் சிட்டின பெயர் கொடுத்துருக்கு இது எல்லாம் இந்த மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில ஆர்கானிசத்தனுடைய பயலா ஜோ அதாவது பயாலஜிக்கல் நேம் காமன் நேம் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ அது காமன் நேம் அதனுடைய ஜெனரிக் நேம் வந்து மேஞ்சிஃபரா ஸ்பீசிஸ் நேம் வந்து இண்டிகா அதே மாதிரி பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு அதனுடைய ஜெனரிக் நேம் வந்து சொலானம் தென் ஸ்பீசிஸ் நேம் டியூபரோசம் அடுத்து காமன் நேம் ஷேட் மணத்தக்காளி அதனுடைய ஜெனரிக் நேம் சொலானம் ஸ்பீசிஸ் நேம் நைக்ரம் தென் டொமேட்டோ தக்காளி அதனுடைய ஜெனரிக் நேம் சொலானம் ஸ்பீசிஸ் நேம் லைகோ பெர்சிகான் பிரிஞ்சால் கத்தரி கொடுத்துருக்குறோம் அதனுடைய ஜெனரிக் நேம் தான் ஸ்பீசிஸ் நேம் மெலஞ்சினா தென் லயன் சிங்கம் கொடுத்துருக்குறோம் பான் ஜெனரிக் நேம் ஸ்பீசிஸ் நேம் லியோ தென் டைகர் கொடுத்துருக்குறோம் அதுவும் ஜீனஸ் நேம் பார்த்தீங்கன்னா பேந்திரா தான் ஆனால் ஸ்பீசிஸ் நேம் வந்து டைகிரீஸ் அப்படின்னு கொடுக்குறோம் தென் லியோபேட் சிறுத்தை கொடுத்துருக்குறோம் அதுவும் ஜீனஸ் நேம் பேந்திரா கொடுக்குறோம் ஆனால் பேட்ரஸ் பேட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸ்பீசிஸ் நேம் தென் மாடர்ன் மேன் மனிதன் கொடுத்துருக்குறோம் ஜெனிரிக் நேம் ஹோமோ ஸ்பீசிஸ் நேம் வந்து செப்பியன்ஸ் இந்த மாதிரியான ஆர்கானிசத்துக்கான அந்த நேம் அதாவது பைனாமில் நாமன்குளைச்சரை தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்தது ஜீனஸ் பேரின பெயர் அப்படின்றது இப்போ வாட் இஸ் ஜீனஸ் இட் இஸ் அக்ரிகேட் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் நெருங்கிய தொடர்புடைய சிற்றினங்களை உள்ளடக்கிய தொகுப்பு அது முன்னாடி வாட் இஸ் ஸ்பீசிஸ்ன்றது க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்கானிசம் தட் ஆர் interbreed among themselves தங்களுக்குள் இனப்பெருக்கம் செய்து வளமான சந்ததிகளை உருவாக்கக்கூடிய உயிரினங்களின் தொகுப்புன்னு சொன்னோம் ஸ்பீசிஸ் சிற்றினம் பட் இங்கே ஜீனஸ் அப்படின்றது அந்த மாதிரியான சிற்றினங்களை ஒன்றா உள்ளடக்கிய தட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் அதை அதனுடைய அக்ரிகேஷனை தான் நம்ம இங்கே ஜீனஸ் பேரிடோன்னு சொல்கிறோம் உதாரணமாக ஜீனஸ் சொலானம் அப்படின்ற ஒரு ஜீனஸ் இருக்குது அதில் பாருங்க பொட்டேட்டோ அது சொலானம் டியூபரோசம் அந்த டியூபரோசன்றது ஒரு

பேந்திரா லியோ அங்கே லியோ அப்படின்றது ஸ்பேசிஸ் அது ஒரு ஸ்பேசிஸ் லியோ பேட் பேந்திரா பார்டஸ் அப்படின்றோம் அந்த பார்டஸ் அதான் பேந்திரா பார்டஸ் அது ஒரு வகையான ஸ்பேசிஸ் அடுத்து டைகர் பேந்திரா டைகிரீஸ் அப்படின்றது அது ஒரு ஸ்பேசிஸ் இந்த மாதிரி அந்த பேந்திரா லியோ பேந்திரா பார்டஸ் பேந்திரா டைகிரிஸ் இந்த மாதிரியான ஸ்பீசிஸ் எல்லாம் ஜீனஸ் பேந்திரா அப்படின்ற பேரினத்தில் வருது ஸோ இந்த மாதிரியான ஸ்பீசிஸ்டைய அக்ரிகேஷன் தான் பேந்திரான்ற ஜீனஸ் அடுத்தது கூட இன்னும் கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஜீனஸ் இங்கே வந்து ஃபெலிஸ் அப்படின்ற ஜீனஸ் பேரின பெயரை கொடுக்குறோம் ஜங்கிள் கேட் ஃபெலிஸ் சாரஸ் அப்படின்றது பூனைன்னு சொல்கிறோம் இன்னும் ஹவுஸ் கேட் அப்படின்ற ஃபெலிஸ் டொமெஸ்டிகஸ் அப்படின்றோம் இந்த ரெண்டு ஸ்பீசிஸும் ஃபெலிஸ் அப்படின்ற ஜீனஸை சேர்ந்தது அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு டெக்ஸானமி கேட்டகரி ஃபேமிலி குடும்பம் இது வரைக்கும் பார்த்ததில் ஸ்பீசிஸ் எல்லாம் அதாவது இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் சேர்ந்தது தான் ஸ்பீசிஸ் அந்த மாதிரி க்ளோஸ்லி ரிலேட்டடு ஸ்பீசிஸ் சேர்ந்தது தான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இந்த ஃபேமிலினா இட்ஸ் எ குரூப் ஆஃப் ரிலேட்டடு ஜெனிரா அப்படின்னு சொல்கிறது பல இந்த மாதிரியான தொட நெருங்கிய தொடர்புடைய பேரினங்களை உள்ளடக்கியது தான் ஃபேமிலி ஃபார் எக்ஸாம்பிள் ஜீனஸ் சொலானம் அப்படின்றது ஒரு ஜீனஸ் பெட்டூனியான்ற ஒரு ஜீனஸ் டேட்ரான்றது ஒரு ஜீனஸ் இந்த மாதிரியான ஜீனஸ் எல்லாம் சேர்ந்து உருவாகிறது தான் ஒரு ஃபேமிலி என்ற ஃபேமிலிக்குள்ளே கொண்டுட்டு வரோம் இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபெலிடே அப்படின்ற ஒரு ஃபேமிலியில் ஜீனஸ் பேந்திரா ஜீனஸ் ஃபெலிஸ் இது இருக்குது அடுத்து ஆர்டர் துறை அப்படின்றது இட் இஸ் அசம்பிளேஜ் ஆஃப் ரிலேட்டட் ஃபேமிலிஸ் தொடர்புடைய குடும்பங்களை உள்ளடக்கிய ஒரு கேட்டகரி தான் ஆர்டர் துறை ஃபார் எக்ஸாம்பிள் சொலானிசியே அப்படின்றது ஒரு ஃபேமிலி கண்வாலுலேசியே ஒரு ஃபேமிலி இந்த ரெண்டு ஃபேமிலியும் உள்ளட எந்த ஆர்டரில் வருதுன்னா பாலிமோனியல்ஸ் அப்படின்ற ஆர்டரில் கொண்டுட்டு வரோம் அடுத்து ஆர்டர் கார்னிவோரா இங்கே ஃபேமிலி ஃபெலிடே ஃபேமிலி கேனிடே இந்த ரெண்டு ஃபேமிலியும் கார்னிவோரா அப்படின்ற அந்த ஆர்டரில் வருது ஸோ ஃபேமிலியெல்லாம் உள்ளடக்கிய ஒரு கேட்டகரி தான் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து கிளாஸ் வகுப்பு இட் இஸ் அசம்பிளி ஆஃப் ரிலேட்டடு ஆர்டர் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆர்டர் துறைகளெல்லாம் உள்ளடக்கியது கிளாஸ் வகுப்பு அப்படிம்போம் உதாரணமாக பாலிமோனியல்ஸ் என்ற ஆர்டர் சாபின்டேல்ஸ் அப்படின்ற ஆர்டர் இதெல்லாம் டைகாட்டிலீடனேன்ற கிளாஸ் வகுப்பில் வரக்கூடியது இதே ஜுவாலஜியில் பார்த்தோன்னா பிரைமேட்டா அப்படின்றது ஒரு ஆர்டர் கார்னிவோரான்றது ஒரு ஆர்டர் இந்த மாதிரி ஆர்டர்லாம் மெமாலியா அப்படின்ற கிளாஸ் வகுப்பில் வருது தென் லாஸ்ட் ஃபைலம் இல்லாடி டிவிசன் பிரிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த டிவிஷன் அப்படின்றது இட் இஸ் அசம்பிளீஸ் ஆஃப் ரிலேட்டடு கிளாஸஸ் அதாவது பல தொடர்புடைய வகுப்புகளை உள்ளடக்கியது தான் ஃபைலம் ஆர் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம்

பிரிவுகளை அல்லது ஜுவலஜியில் வந்து ஃபைலம் தொகுதியை உள்ளடக்கியது ஸோ இட் இஸ் ஹையஸ்ட் கேட்டகரின்னு சொல்லுவோம் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஷன் ஆன்ஜியோஸ்பர்மே டிவிஷன் ஜிம்னோஸ்பர்மே இது ரெண்டும் கிங்டம் பிளான்டேல வருது அதே மாதிரி அனிமல்ஸில் எடுத்துகிட்டோன்னா ஃபைலம் ஆர்த்ரோபோடா ஃபைலம் காடைட்டா இது ரெண்டும் கிங்டம் அனிமேலியாவில் இங்கே வருகிறது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் மிக முக்கியமாக லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரி உலகம் அப்படின்ற இந்த டாப்பிக்கில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அதற்கு முன்னாடியே அந்த கண்டென்ட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் கீழே அதற்கு நீட்டில் எந்த மாதிரியான கேள்வி எக்ஸாக்டாக வரக்கூடிய கேள்விகளை இங்கே கொடுத்துருக்கு மிக முக்கியமான கேள்விகள் அந்த கேள்விகளும் என்னென்ன ஃபார்மேட் ஒரு எல்லா கேள்வியும் ஒரே மாதிரியாக இருந்திருக்காது சிலது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சில நேரத்தில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் டேபிள்ஸ் எப்படி கொடுக்குறாங்க மேட்ச் த ஃபாலோவிங் எப்படி வருது இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகளை எல்லாம் தொகுத்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இது நிச்சயமா உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறோம் நிச்சயமா அடுத்த ஒரு எபிசோட்ல இது சம்மந்தமாக அடுத்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்